I can't turn it off, cause it's the truth. Yeah, it's the truth. And it goes like டேய் நான் என்ன ரிப்போர்ட் திருப்பி கட்டு டேய் ஒரு எத்தனை மணிக்கு வர சொன்னேன் மணி எவ்வளோ 10:20 டைம் நல்ல டைம் போறது ஜமா இப்போ இது இல்லையா அரேஞ்ச் பண்ணு அது கேஆர் கல்யாணத்தில் கூப்பிட்டு வரமாட்டேன் மொய் பணமா வச்சு கொடுத்துருக்கான் ஊர்ல வந்து அப்படி சொல்லையா நீ அப்படி வரையா எனக்கு வண்டி எக்ஸ்பிளைன் பண்ண நீ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ற எக்ஸ்பிளைன் பண்ற எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது இல்ல அது பண்ணிக்கிறேன் நீ எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு மனசு திருப்திப்பட்டு நான் வந்து வண்டி பண்ணுவேன் ஆ பிடிக்கும் நீ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் பொறுத்ததுனா அவனுக்கு எப்படி வந்து எல்லாம் வாங்குவான்னு ஒரு இருக்குல்ல வந்து இப்ப நான் என்ன உட சொல்றது கேள்வி கேட்பாங்க ஜோக் காட்டுறீங்க ரங்கா ஜோக் காட்டுறீங்களா இன்சூரன்ஸ் லைசன்ஸ் எல்லாமே தேவை வண்டிக்கு இந்த வண்டியில வந்து மூணு விதமா ஸ்டார்ட் பண்ணலாம் வண்டியை கீபோர்டு ஸ்டார்ட் பண்ணலாம் பட்டன் ஸ்டார்ட் பண்ணலாம் ரிமோட்லேயும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் உனக்கு வந்து ஆன்டி தெஃப்ட் அலாரம் இருக்குது நீ வந்து ரிமோட்டில் வந்து லாக் பண்ணிட்ட வண்டி வந்து சைட் லாக் பண்ணல அப்படின்னா நீ யாராவது ரெண்டு அடி தள்ளுனா ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் லாக் ஆயிடும் ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே புதுசாக இருக்கு புதுசாக இருக்கு ஓ வண்டி லாக் மூவ் பண்ண முடியாது கத்துவோம் வண்டி அது வந்து நீ ரிமோட்டில் பண்ணி தான் அது தனி அது தனி எப்படி மோடு எப்படி மாத்துவேன் நாலு பேர் கூட கொஞ்சம் என்னன்னா பையன் வந்து முறுக்கு முறுக்கு முறுக்குனா ஆனா டயர் பாத்தீங்கன்னா ஏன்டா பயமுறுத்துற ஒரு செகண்ட் பயந்து கட்டாதான் கடைய ஆரம்பிக்கிறேன் கடைய ஆரம்பிக்கிறேன் அது கூட வயரிங்ல வந்து இப்ப கன்வெர்டர் கண்ட்ரோலர்ல வந்து ஏதாவது வயரிங் மிஸ் ஃபயர் ஆகுது அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கும் போது பேசுறது நடக்காது அடுத்த சைடு
விலாக் போட்டு நண்பனுக்கு ஏதோ ஒரு ரெண்டு மூணு வண்டி போச்சு நம்மளால முதல் நாள் சிறப்பான நாளாக அமைஞ்சது. அவரு கூட கன்டென்ட்டுக்கு வந்தது, எங்களுக்கு ஒரு புது கண்டென்ட். அதாவது ஷோரூம்லயே முதல் வண்டி ஓட்டி போலீஸ் மாட்டிக்கு தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா போலீஸ்கிட்டி ஆடியன்ஸ்க்கு வந்து இது ஒரு ஸ்போர்ட்டி டெஸ்ட் காமிச்சிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் கரெக்டா. நான் வந்து ஒன்னும் தப்பாலாம் பண்ணல, வண்டியில இருக்கு தைரியமா வாங்கலாம். நாங்களே இதை டெஸ்ட் பண்ணிட்டோம். அப்படியே அமைதியாக கொடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதில் சிறப்பு அம்சமாக இருக்குது. இங்கே வாங்க, லாக் அன்லாக். அதோட அடுத்த சைடு உள்ள எல்லாருமே சப்போர்ட் பண்ணா தான் நான் எல்லாமே ஃபியூச்சரை கணிச்சு போட்டிருக்கேன். இந்த ஷோரூமே ஷோரூமே ஃபியூச்சர் கணிச்சு தான் கண்டிப்பாக. அது பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே போட்டிருக்கிறத ஒரு மாசு அப்படின்னு இல்லை. அது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட். அதான் அப்படின்னு சொல்ல முடியல. நம்ம இந்த ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் பண்ணிடுறோம். அடுத்த இந்த ஷோரூம் வர வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கோயம்புத்தூர் போசனுக்கு ஆப்போசிட் இருக்க சிபியோட பென்லிங் எஸ்ஆர்இ பைக்ஸ் தான் நீங்க வரணும். ஸோ இன்னிலேருந்து வந்து சிபி வந்து பென்லிங் சிபி அப்படின்னு அன்போன் அழைக்கப்படுவான். ஏன்னா வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்க சிபி வந்து இப்போ கன்வெர்ட்டட் டு ஷோரூம் ஓனர் அப்படிங்கும் போது சந்தோஷமா இருக்கு. அடுத்தடுத்த ஷோரூம்லாம் போட்டு இப்போ பெண்டிங்கை பெருசாக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி சிபி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ. இல்லை எனக்கு ஒரு வண்டி ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துரு. ஏ சூப்பர் ஓட்டி பார்த்தா இந்த பைக் சமஸ் கிட்ட அடிக்குது, அந்த பைக் வீலிங் அடிக்குது, எல்லாம் பண்ணி போதும் சந்தோஷமா இருக்கேன். பெண்டிங்கை வாங்கி சிபியை வந்து உங்க சிப்ளிங்கா மாத்திக்கலாம். எப்படி பெண்டிங்கை வாங்கினீங்கன்னா சிபி வந்து ஒரு சிப்ளிங்காக மாறிடுவாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து புரோசன் மலை வரீங்களோ எல்லாரும் வந்து சும்மா ஒரு விசிட் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் பெண்டிங் இருக்கு, வரவங்களுக்கு ஃப்ரீ ஜூஸ் தண்ணி பாட்டில் அவங்க தராவன் மாசம் மாசம் அதெல்லாம் தருவாங்க ஃப்ரீயா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் விஜய் வைரஸ் வ்ளாக். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெண்டிங்கில் வந்து ஒரு புது வண்டியை வாங்குங்க 50% ஆஃபரோட சிபி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃபர் கிடைக்கும்.